இன்றைய மன்னா ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்களை இங்கு பவுல் கர்த்தருடைய சபைக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவருடைய நன்மையை சுதந்திரிப்பார்கள். அநேகர் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன்னுடைய மகளின் விடுதலைக்காக ஜெபித்த போது கேட்டபோது இயேசு கிறிஸ்து உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பெண் இடைவிடாமல் இயேசுவை வற்புறுத்தி திரும்ப திரும்ப கேட்டு தான் கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டார்கள். தன் குமாரத்தின் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை என்று ஆச்சரியப்படும்படியாக விசுவாசத்தை அநேகர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி விசுவாசமா இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய நன்மை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீங்களும் கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறீங்க, ஜெபத்துல உறுதியா இருக்கிறீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னீங்க. உங்க மேல விசுவாசமா இருக்கிறவங்களை நீ ரட்சிக்கிற வல்லவர். பிரச்சனைகளிலிருந்து, தீமைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவர். உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது. அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை, அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளா, நன்மையின் நாளா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.